பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்று உங்களுக்கு எங்கள் அன்பின் நல் வாழ்த்துக்கள். இந்த தினத்திலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கலாமா? சங்கீர்த்தனம் 121:1-2 வசனங்கள் இவ்வண்ணமாக சொல்லுகிறது: எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆம் பிரியமானவர்களே, இன்று உங்களுக்கு உதவிக்காக காத்திருக்கீங்களா? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலே கேளுங்க, அவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற நெருக்கங்களை அவர் மாற்றுவார். மனிதர்களால் நமக்கு ஒரு வேளை ஒத்தாசை அனுப்ப முடியாமல் இருக்கலாம். தேவனை நோக்கி பாருங்க, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் நமக்கு ஒத்தாசை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றிலிருந்து நமக்கு விடுதலை தருவார். இதற்காக அவரிடத்துல ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, உமது பிள்ளைகள் உதவிக்காக ஒத்தாசைக்காக உம்மிடத்திலே வேண்டுகிறாங்க. அவர்களுக்கு நீங்க தான் ஆண்டவரே மனமிறங்கி உதவி ஒத்தாசைகளை அனுப்பி வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்களை மாற்றி உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.